எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தீபா. இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம மெயினாக பார்க்க போகிறது ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றது தான். விமனுக்கு 6-8 பிரச்சனை இருக்குது, அதில் 10வதுன்னு இது வேற ஒரு பெரிய பிரச்சனை. கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு நாடகம் பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நாடகத்தில் வந்து நிறைய ஆக்ட்ரஸ் இருக்காங்க, அதில் ஒரு பர்டிகுலர் ஆக்ட்ரஸ் வந்துட்டு ஃபேஸில் நிறைய பிம்பிள்ஸ் இருக்குன்ற ஒரே காரணத்தினால அவங்கள வந்து அந்த நாடகத்தை விட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தான் எதுலேயோ உள்ள பேட்டி கொடுத்துருந்தாங்க. அப்போ தான் நினச்சி பார்த்தேன், இருக்கிற பிரச்சனை பத்தாது, கலர் கம்மினாங்க ஃபஸ்ட்டு, இப்போ என்னென்னா புதுசாக வந்து பிம்பிள்ஸ்ன்றாங்க. என்னென்ன பிரச்சனை பாவம் விமன் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, சிம்பிளாக இருந்தால் கூட அவங்கவுங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, எனக்கு என்னோட அவங்கவுங்களுடைய ஜேர்னி இருக்குது, ஸோ நான் வந்து என்னோடது வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். என்னுடைய ஃபேஸ் வந்து எப்பயுமே வந்து எனக்கு கிளியராக தான் இருக்கும், எனக்கு எந்த வித ப்ராப்ளமும் ரொம்ப வந்தது கிடையாது. பட் சம்டைம்ஸ் வந்து எனக்கு பிம்பிள்ஸ் வர்றது உண்டு. பிம்பிள்ஸ் வர்றது ரொம்ப ஈஸியாக வந்துடும், ஆக்னேன்னு வாங்கல அந்த டார்க் மார்க் வர்றது ஈஸியாக வரும், பட் போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், பிகாஸ் அந்த ஸ்கின்ல இருக்கிற மார்க் போகாது ரொம்ப நாள். பர்டிகுலராக யூஎஸ் வந்ததுக்கப்புறமா ஒரு 2005-06 மேரேஜுக்கெல்லாம் அப்புறம் சொல்கிறேன், ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சுட்டு போவே இல்லை, வர எண்ணிக்கை ஜாஸ்தியாகவே இருந்தது. டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போனேன், அதுக்கப்புறம் எல்லாமே ட்ரை பண்ணேன். அந்த ப்ரோஆக்டிவ்னு சொல்லி இங்கே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு சொல்யூஷன் ஒன்று இருக்குது ஆக்னேக்கே, அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். எவ்வளவோ பணம் செலவு பண்ணேன், எதுக்கும் வேலைக்காகலை, வந்துக்கிட்டே இருக்கு, நிறுத்தவே இல்லை. ஒரு தடவைக்கு மேலே எனக்கு வந்து பழக்கம் கிடையாது, ரொம்ப அதிகமாக பிம்பிள்ஸ் வந்து ஆக்னே வந்து பழக்கம் இல்லாததுனால என்னால் வந்து அதை டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ எல்லா டாக்டர்கிட்ட போனோம், எல்லாம் பண்ணோம், ஒர்க் அவுட் ஆகி என்ன பண்ணுறதுன்னு நானும் எல்லாரும் அந்த யூஎஸ்ஏல இருக்கிற ஃபார்மசி, ரைட் எய்ட், சிவிஎஸ் இருக்கிற எல்லா இதுவும் ட்ரை பண்ணி பார்த்தேன். கடைசியாக ஒன்று நான் வந்து ட்ரை பண்ணேன், அது என்னென்னா ஆக்ஸி ஆக்னே கண்டிஷன் ஆக்னே கிளென்சர். இந்த இது சேம் திங், எல்லா ஆக்னே இதுக்குமே வந்து பென்சால் பெராக்சைடுன்னு ஒன்று இருக்கும், அதுதான் வந்து இது பண்ணுவாங்க. பட் த பாயிண்ட் வந்து இந்த பர்டிகுலர் ஒன்று இது வந்துட்டு நான் வந்து ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ண உடனே கண்டினியூஸாக போட ஆரம்பித்தோன்னா அட்லீஸ்ட் வந்து அது வந்து குறைச்சிட்டே வந்தது, பிம்பிள்ஸு ஆக்னே எல்லாமே குறைஞ்சிட்டே வந்தது. அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு, வரந்து நின்றுடுச்சு. இது வந்து நான் சொன்ன கதை வந்து என்னென்னா 2005 சொல்கிறேன், 2006 அப்போலேருந்து இப்போ வரைக்கும். ஏன்னா விமனுக்கு வந்து நம்ம ஹார்மோனல் சேஞ்சஸ் நிறைய இருக்குது, ஸோ பிம்பிள்ஸோ இல்லை ஆக்னே வரதுக்கெல்லாம் ஒரு பர்டிகுலராக இதுதான் ரீசன், இந்த ஏஜோடு நிறுத்துறோம் அது அப்படிலாம் கிடையாது. பட் ஐ ஸ்வேர் பை திஸ் ப்ராடக்ட். ஸோ நீங்கள் இருக்கீங்க, நிறைய ட்ரை பண்ணிட்டீங்க, எனக்கு எதுவும் ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொன்னால் இது வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ யூஎஸ்ஏல இருக்கீங்கன்னா இது என்ன ஒரு $5 or $7 என்னவோ தான் அமேசானில் கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து நிறைய இதில் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் எல்லா ப்ராடக்ட்டும் ஒர்க் அவுட் ஆகாது, தட்ஸ் ஓகே, பட் யூ கேன் கிவ் இட் அ ட்ரை. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.